வெல்கம் பேக் டு ஹாப்பி ஃபில்லிங் தமிழ். இன்னைக்கு வந்து நம்ம குக்கிங் ரெசிபி பார்க்க போகிறதுல பார்ட் ஒன்ல வந்து ஒமேகா கிளாஸ்வேர்ல வாங்கின பொருட்கள்லாம் நம்ம பார்த்தோம். கீழ்கட்டலையில் இருக்க அந்த ஷாப்பு இந்த பார்ட்டில் இந்த நம்ம வீடியோவில் வந்து பார்ட் டூ பார்க்க போகிறோம். ஒமேகா கிளாஸ்வேரை வந்து இன்னொரு ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க, ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிட்டு. அது ஆரம்பித்து 5-6 மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், பட் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். அங்கே வந்து முக்கால்வாசி ஸ்டீல், காப்பர் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல குக்கிங் ரெசிபிஸ் தான் நான் போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் போய் ப்ளீஸ் என்னோட சேனலை போய் நீங்கள் விசிட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஆயில் ஸ்டாண்டு. இது வந்து அவ்வளோ கனமாக இருக்குது, இது வந்து உட்ல செய்யப்பட்டது தான். இதோட விலை வந்து 1030. இதோட விலை வந்து 1030. இது வந்து 6 இது வச்சுருக்காங்க பாருங்கள், 6 உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 6 ஆயில் கேன்ஸும் வச்சுக்கலாம், 6 போர்ஷன்ஸாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இல்லை 3 ஆயில் கேன் மட்டும் வச்சுட்டு நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கரண்டி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தண்ணி படாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். நல்ல வெயிட்டுங்க இது வந்து, லைஃப் லாங் இதை நம்ம வச்சுக்கலாம். இந்த நல்ல போர்ஷன்ஸ், 6 போர்ஷன்ஸ் இருக்குது பாருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வர்த், நான் என்ன இது ரொம்ப நல்லா நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஷாப்பில் தான் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், பட் வந்து இப்போ ஆன்லைனில் அவங்க கொடுக்க மாட்டேன், ஆன்லைனில் வந்து இப்போதைக்கு வந்து எங்களால் அது உங்களுக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி தான் நான் படித்தேன். ஏன்னா இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து உங்களுக்கு கிடைக்காது பார்த்தீங்களா, ஆன்லைனில் வந்து பேசிக் ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இப்போது டெலிவரி இல்லை. ஸோ அதனால் எனக்கு அது எப்படா நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கினேன். கண்டிப்பாக கிச்சன் கவுண்டர் டாப் நான் வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு வர இதோட கண்டினியூட்டியோட வீடியோ வந்து அதுதான், அதையும் நீங்கள் பாருங்கள். இது இதுக்கு அடுத்த பொருள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இது சிலிகான் ப்ரஷ்ஷு. இது நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தது வாங்கினேன் நான். இதோட விலை வந்து 150 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே ஹேண்டில் நல்லா இருக்குது பாருங்களேன், நல்லா அப்படியே கைப்பிடி நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இடத்துல ஸ்டீல் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஆக்சுவலாக சின்னதும் ஒன்று கேட்டேன், சின்னது வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம இதுவே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா என்கிட்ட இருக்குது, அது ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ இது மாதிரி நல்லா இருந்தது குவாலிட்டி, அதனால் இது வந்து இதை நான் வாங்கினேன். இதோட விலை வந்து 150. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பேம்பூ ஸ்ட்ராஸ். அதோட பேம்பூ ஸ்ட்ராஸ்லேயே வந்து அதை க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மொத்தம் 5 ஸ்ட்ராஸ் இருக்குது, எல்லாமே சேர்ந்து 130 ரூபாய். இந்த பேம்பூ ஸ்ட்ராஸ்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு லாங் லைஃப் இருக்குங்க, பிளாஸ்டிக் மாதிரி நம்ம கீழே தூக்கி போட வேணாம். இது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, என்விரான்மெண்ட் வந்து ஃப்ரெண்ட்லி தான் இதெல்லாம், அதனால தான் நான் இதை வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம அடுத்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மெலமின் தான். ஆக்சுவலி மெலமினும் ஒரு கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து அவ்வளோ காஸ்ட்லி இல்லை. காஸ்ட்லி இந்த சென்ஸ் வந்து இப்போ நீங்கள் அந்த செராமிக் பவுல் காமிச்ச பாருங்கள், அது என்ன அழகாக ஃபினிஷிங் இருந்தது. பட் இது நம்ம வந்து நம்ம இந்த கிச்சன் நம்ம யூடியூபராக இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. நம்ம எதாவது இதை ஃபாலோ பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சமையலை விட. இது வந்து ஒரு சின்ன ஒரு பவுலும் இல்லாமல் ஒரு பிளேட்டும் இல்லாமல் ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது. இது வந்து 150, பட் இதோட கலர் இதோட ஃபினிஷிங்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுலேயும் பாருங்கள் இந்த கட்லெட் மாதிரிலாம் பண்ணால் ஒரு 3-4 வைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. இதிலே ரெண்டு வகையாக நான் வாங்கினேன், ஒன்று வந்து 160, இன்னொன்று வந்து 105 இருக்குது பாருங்கள். இது வந்து 115. இது கண்டிப்பாக நமக்கு யூஸாக இருக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா மெலமின் ப்ராடக்ட்ஸ் வந்து கூட பிளாஸ்டிக்கில் ஒரு வகை தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது, ஏன்னா அது அவ்வளோ வெயிட் இல்லை பாருங்கள். பட் நம்ம இந்த மாதிரி அழகாக நம்ம எதாவது செஞ்சு காமிச்சிட்டு நம்ம அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பெஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னு பார்ப்போம். அடுத்தது பார்க்க போகிறது வந்து ஒரு செம்பு, அதாவது காப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கெட் பாருங்கள். ஒரு சாம்பாரோ இல்லை ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்க்கோ நம்ம எது வேணால் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் இதில் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வெயிட்டாக இருக்குது, அதாவது இப்போது
பெரிய சிட்டி மதுரை மாதிரி ஒரு டெம்பிள் சிட்டியில் வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் நம்ம அதுக்காக அங்கெல்லாம் போக முடியாது. பட் அப்படி கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். இது வந்து பட்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. அது இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு பியூர் காப்பர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும், அது எனக்கும் தெரியும். பட் இங்கே கிடைக்கக்கூடிய பொருளை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இதை நான் வாங்கினேன். மற்றபடி டெய்லி இதை வந்து புழக்க முடியாது, புழங்கிறதுக்கு இது யூஸ் ஆகாது. இது வந்து 3355. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து அதுலேயே ஒரு சின்ன கடாய் மாதிரி. இந்த கடாயும் வந்து கண்டிப்பாக நம்ம அடுப்புலலாம் வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது எந்த மாதிரி செம்புன்றது எனக்கு தெரியல. ஆனால் இதை வந்து நம்ம இப்போ ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு குழம்பு வைக்கிறோம், அதை கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே அழகாக இருக்கும். நல்லாயிருக்கு பாருங்கள், ஃபினிஷிங்லாம் இந்த பக்கம் ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இது வாங்குறேன். இதோட விலை வந்து 385, இது வந்து 355. அடுத்த பொருள் நம்ம பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வுட் பவுல் தான். இது வந்து எனக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது. இதுவும் இந்த ஆயில் ஸ்டாண்டு, இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் தான். என்ன அப்படின்னா, இது வந்து சில கான்டினென்டல் ரெசிபீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸ் ஐட்டம்ஸ் எவ்வளோ பண்ணுற ஒரு ரைஸ், ஒரு மெக்சிக்கன் ஐட்டம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் வந்து இது அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு, ஒரு டிஸ்பிளேக்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு இதாக இருக்கும். இதுலேயே பெருசு கூட வச்சுருந்தாங்க, பட் எனக்கு இது போதும், இப்போதைக்கு போதும், எனக்கு இது நல்லா இருந்தது. பார்த்த ஒரு சாதம் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான சைஸாக இருக்குது அப்படின்றதுனால இதை நான் வாங்கினேன். இதோட விலை வந்து 380. இந்த மாதிரி நம்ம உட்லாம் வாங்குகிறோம் பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து லாங் லைஃப் இருக்கும், நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ்க்கு அடுத்தது வரைக்கும் இதை நம்ம வச்சுக்கலாம், நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற கடைசி ரெண்டு ஐட்டம் தான் இன்னும் அதை நான் காமிக்கிறேன். இப்போ இது வந்து சிலிக்கான்லேயே எல்லாருக்கும், உங்களுக்கு சாக்லேட் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும். நம்ம சாக்லேட் போடலாம் ரெசிபீஸ்ன்றதுக்காக இது வாங்கினேன். இது வந்து ஒரு சிலிக்கான் மோல்டு தான். இது வந்து நல்லா யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஃப்ரீசர்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோல்டு. ஆக்சுவலி நான் இதோட கொஞ்சம் சின்னதாக பார்த்தேன் சாக்லேட். இது மோல்டு வந்து, ஆனால் எனக்கு இது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, வெவ்வேறு டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரே டிசைன்ஸ் வந்து திருப்பி வந்து ஒரே டிசைன்ஸ் வரலை, அதனால் நமக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது வெவ்வேறு டிசைன்ஸில் நல்லாயிருக்கும். அதனால் இது வாங்கினேன். இதோட விலை வந்து 225. இதனால் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா டிசைன்ஸோட இது தெரியும் பாருங்கள், இப்படி தான் இருக்குது அதோடய டிசைன்ஸ் எல்லாமே. வேறு சின்னது இல்லை அப்படின்ட்டாங்கன்னா, இப்போ பேக்கரி ஐட்டம்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் வந்து அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கான். என்னென்னா இந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு அதை நம்ம வாங்குகிறோம், பட் நார்மல் பப்ளிக் பீப்புளும் வீட்லேயே தான் எல்லாம் செய்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவைலபிலிட்டி கம்மி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது ஒரு க்யூட்டான ஒரு கிஃப்ட் பாக்ஸ். இந்த கலரே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அப்பீலிங்காக. இது வந்து பேபி பிங்கில் இருக்குது. இது என்னோடய பொண்ணு எடுத்தால் சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது, இந்த ஷாப்பில் அவள் கீழே தான் இருந்தா, வா இந்த கடை நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, போகலாம் வரியா அப்படின்னு கேட்டேன். ஒமேகா கிளாஸ்வேர் கூட வரல, ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் கூட்டிகிட்டு போனேன். சும்மா நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்லை நம்ம எல்லாமே நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு. அப்போ இது ஒரு ரொம்ப அழகாக இருந்தது பாருங்களேன். அந்த பேபி பிங்க்னாலே இந்த கேர்லி கலர்னு சொல்லுவோம்ல, அதில் அந்த போ மாதிரி வச்சு ரெண்டு ரோஸும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய கிஃப்ட்டு வந்து படிக்கிற பசங்களால் கொடுக்க முடியாது, அஃபோர்டபிலிட்டி கிடையாது, எல்லாராலையும் கொடுக்கக்கூடிய வேலை. இது வந்து 70 ரூபீஸ் தான். ஏதோ ஒன்று ஸ்டட்டோ இல்லை, இப்போ வந்து இந்த கேட்ஜெட்ஸ் தான் போட்டுக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஏதாவது நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லலாம். ஒரு முக்கியமானதை கூட நம்ம இதில் போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமானதை போட்டு நம்ம சூட்கேஸ்லேயோ இல்லை ஒரு ஹேண்ட்பேக்லேயோ வைக்கக்கூடிய ஒரு ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, ஆனால் கலரும் கேர்லி கலர், நல்ல பொண்ணுங்களுக்கு பிடிச்சது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்பிங் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷாப்பிங் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், ஸ்டே சேஃப்.